வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் உள்ள செடிகளை தான் பார்க்க போகிறோம். இதுதான் தண்டங்கீரை. தண்டங்கீரை வந்து பெருசாகிடுச்சு, விதைக்காக இருக்குது. இதை தான் நாங்கள் மிதுக்கமலைன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் தான் வத்தவல் போடுவாங்க. இது வந்து நிறைய செடிலாம் இல்லை, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் செடி தான் இருக்குது. இது நம்ம பழத்தை கூட சாப்பிட்லாம். இந்த ஸ்டேஜ் வந்து காய், இதில் நம்ம பழம் சாப்பிட்லாம். இந்த எல்லாமே இங்கே நிறைய இருக்கிறது மிளகாய் செடி தான் இருக்குது. ஒவ்வொரு வகையான மிளகாய் செடி தான் இருக்குது, ஆனால் எல்லாமே குண்டு மிளகாய் தான். இந்த மிளகாய் செடியை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. இதில் எல்லா மிளகாயுமே காயறதுக்காக தான் வெயிட்டிங். இந்த ஒரு செடியில் மட்டும்தான், ஒரே ஒரு மிளகாய் மட்டும்தான் அதுலேயும் காஞ்சிருக்கு. மற்ற எதுவுமே இன்னும் காயலை, அது காயறதுக்காக தான் வெயிட்டிங். நாங்கள் யாருமே இப்படி பச்சையில் பிடுங்க மாட்டோம். இந்த மிளகாய் செடியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரையிலே நிறைய வகை இருக்குது. இது வந்து சிகப்பு. இதுதான் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச வெங்காயம், சின்ன வெங்காயம். எல்லாமே கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சு, அதை பிடுங்க வேண்டிய ஸ்டேஜ் வந்துருச்சு. எல்லாமே நல்லா விளைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரப்புல போட்டு தான் இன்றைக்கி இவ்வளோ வெங்காயம் கிடச்சிருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கு பிடிக்கிறோம். அங்கங்கே போட்ட நெல்லும் விளைஞ்சிருக்கு. தக்காளி குட்டி குட்டியாக இருக்கு, கத்திரிக்காய் கூட இருக்குது. எல்லாமே பூ மட்டும்தான் பூத்துருக்கு. ஒன்று ரெண்டு செடியில் தான் கத்திரிக்காய் இருக்குது. மின்னலில் போட்ட காளான் கூட இங்கே இருக்குது பாருங்கள். இந்த காளான் நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி காளான் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ணும். இந்த மாதிரி அங்கங்கே தான் இருக்குது இந்த காளான். நல்ல குட்டி குட்டியாக, நல்ல உருண்டையாக முட்டை மாதிரி இருக்குது. இது வந்து கடலை செடி. இது கடலை செடி இன்னும் சின்னதாக தான் இருக்குது. இன்னும் அதை பறிக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து இன்னும் வரலை பாருங்கள். எல்லாமே இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது. நல்லா முத்துற ஸ்டேஜ் வந்தாலும் நம்ம பிடுங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு பிரியாணி நமக்காக ரெடியாக இருந்துச்சு. போய் பிரியாணியை நல்லா சாப்பிட்டுட்டு அதோட பக்கத்தில் இருக்கிற இந்த தாமரை குளத்துக்கு போயிட்டோம். போனோன்னா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. தாமரை குளத்தை பார்க்கவும், இங்கே போய் பார்த்தா கரையிலேயே ஒரு மீனாக இருந்துச்சு. எவ்வளோ மீன், குட்டி குட்டி மீனாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போதே பிடிச்சி விளாடணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ மீனுன்னு, குட்டி குட்டியாக எல்லாமே. கெண்டை, குளத்து கெண்டை அது பேர். தாமரை குளம் தான் இது. இது வந்து கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும் எங்கள் ஊரில். தாமரை குளத்தில் போய் அந்த தாமரை முட்டை பிடுங்கட்டா எப்படி. ஆனால் இது பச்சையாக தான் இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போயிட்டு அங்கே இருக்கிற அள்ளியெல்லாம் பிடுங்கியாச்சு. தாமரை பூ எதுவுமே இட்டலை, எல்லாமே தூரத்தில் இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு அள்ளி பிடுங்கணும், சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ரோஸ் கலர் அள்ளி. போயிட்டு இந்த இலையை எடுத்து இலையில தண்ணி ஊற்றி விளாண்டோன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் விளாண்டுருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இலையை பார்க்கவே. இதை பார்த்தோன்னே விளையாடும் போல இருந்துச்சு. அதோட நான் பறித்து வச்சுக்கிட்டேன். இதை வீட்டுக்கு போகிற வரை என் கையில் தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இதை பார்க்கவே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது பீச்சிக்கொட்டை சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.